அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். பகவான் கிருஷ்ணன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னையே சரணடை என்று நமக்கு ஒரு வழிகாட்டுகிறான். மாமேகம் சரணம் வஜ என்று. அது அடியார்களுக்கு மட்டும்தான் அது முடிகிறது. நமக்கெல்லாம் நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் அதனுடைய விளைவு, அதை அப்படி ஆக வேண்டும் என்கிற நம்முடைய விளைவு. எப்படி ஒரு செயலினுடைய விளைவு, அது அப்படி ஆக வேண்டும் அல்லது ஆகக்கூடாது என்கிற நம்முடைய விளைவு, அப்படி விரும்பிய வகையில் அது ஆக வேண்டும் என்பதற்காக நாம் செய்கிற செயல்கள், அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பாவமா புண்ணியமா என்று முடிவாகிறது இல்லையா. செய்கிற பொழுது அது பாவம் புண்ணியம், அனுபவிக்கிற பொழுது இன்பம் துன்பம். அதைத்தான் புராண ரீதியில் சொர்க்கம் நரகம் என்று வைத்தார்கள். சொர்க்கம் நரகம்னு தனியாக எங்கேயோ இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது இல்லை. செய்கிற செயல் நல்லதாக இருந்தால் அப்பொழுதே அது சொர்க்கம், செய்கிற செயல் தவறாக இருந்தால் அது நரகம். நிச்சயம் அது அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று தான். அதைத்தான் அப்படி ஒரு அடையாளமாக பெரியவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் இது நம்மை போன்ற சராசரி மனிதர்களைத்தான் பற்றுமே தவிர ஞானியர்களையும் மகான்களையும் அது பற்றுவது இல்லை. ஏன் பற்றுவது இல்லை என்றால், அவர்கள் எதை செய்தாலும் இது இறைவனுடைய ஆணையின்படி நான் செய்கிறேன், வெறும் கருவிதான், உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்ற பழஞ்சொல் புதுக்கும் என்று சொல்வது மாதிரி, நான் செய்வது எல்லாம் உன்னிடத்தில் இருந்து உன் கையில் ஒரு கருவியாக இருந்து செயல்படுகிறேன் என்று எல்லாவற்றையும் அவர்கள் கிருஷ்ணார்ப்பணம் என்று செய்து விடுகிறார்கள். முழுக்க முழுக்க உபவாசம், நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நான் இன்றைக்கு உபவாசம் இருந்தது உண்மை என்றால் பகவான் கிருஷ்ணன் எனக்கு அருள் செய்யட்டும், அவன் தரிசனம் கிடைக்கட்டும்னு ஒரு முனிவர் சொல்கிறார். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணன் எதிர்த்தாப்பில் வந்துட்டான். ஏன்னா இப்போ தான் ஃபுல் கட்டு கட்டியிருக்கிறாரு, இவர் உபவாசம் வேற இருந்தது உண்மைன்னா அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொன்னாராம். செய்கிற செயல்கள் எல்லாவற்றையும் அதனுடைய பாவ புண்ணியங்களாக இருந்தாலும் பலன்களாக இருந்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் என்று யார் செய்கிறார்களோ, அதுக்காக வாயால் சொல்கிறதில்லை, அந்த மனோபாவத்தோடு, எல்லாம் அவன் கூறியது என்கிற மனோபாவத்தோடு, மன விளக்கத்தோடு செயல்படுகிற பொழுது அதன் நன்மையும் தீமையும் நம்மை வந்து தாக்குவது இல்லை. இது ஆண்டாள் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம் என்று காலையில் எழுந்து, கிருஷ்ணா நாங்கள்லாம் உன்னை பார்த்துட்டு இந்த மார்கழி மாத குளிரில் பனியில் உன்னை பார்க்க வந்தது, இந்த சின்ன பறை மேளம் இதை உங்ககிட்ட வாங்கிட்டு போகிறதுக்காகவா? இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, அப்புறம் வேறு எதுக்கு வந்தீங்க, வேறு எதுக்கு என்னை பார்க்கறதுக்காக வந்தீங்க அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கிறான். இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு, அதை பெறுவதற்காகத்தான் வந்தோம் கிருஷ்ணா அப்படின்னு இந்த பெண்கள் சொல்லுகிறார்கள். கிருஷ்ண உடனே கேட்குறான், ஐ ஐ சும்மா கதை விடாதீங்க அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு நான் மட்டும்தான் கிடைக்கணுமா, நான் கிடைச்சா போதுமா, வேறு எதும் பேர்லேயும் ஆசை இல்லையா, வேறு எதும் பேர்லேயும் விருப்பம் இல்லையா இந்த உலகத்தில் அப்படின்னு கிருஷ்ணன் பதிலுக்கு கேட்கிறான். ஆண்டாள் என்ன பிரமாதமாக பதில் சொல்கிறா பாருங்க, இருக்குது கிருஷ்ணா, ஆனால் அதெல்லாத்தையும் மாத்திரத்துக்கு தானே நீ இருக்கிற, மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்கிறாள், மற்ற இனம் காமங்கள் நீக்கேலோர் எம்பாவாய் இல்லை, அதான் ஆண்டாள் ஒரு ஞானி என்பதற்கான அடையாளம். மற்ற இனம் காமங்கள் நீக்கேலோர் எம்பாய், எங்கள் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் நீக்கிடு அப்படின்னு சொல்லலை, ஆசையெல்லாம் இருக்கட்டும், இந்த ஆசைகள் எல்லாம் உலக விஷயங்களாக இருக்கிறது, இந்த உலக விஷயங்கள் பேரில் இருக்கிற ஆசையை உலகளந்தான் பேரில் வைக்கிற ஆசையாக மாற்றிவிட்டால் அது போதும், நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று கேட்கிறாள். எது இந்த உலகத்தில் நமக்கு விருப்பமானது என்று கேட்டால், நாம் எதை எதையோ சொல்லுகிறோம், சொத்து சுகங்களை சொல்லுகிறோம், சொந்தங்களை சொல்லுகின்றோம், வீடு வாசல், ஆனால் இவை எல்லாவற்றையும் விட பரமனுடைய பாதங்கள்தான் நிரந்தரமான சொத்து, அந்த அழகன் பேரில்தான் ஆயுள் முழுவதும் நாங்கள் ஆசை வைத்திருக்க வேண்டும் என்பதையே வரமாக கேட்பதற்குத்தானே வந்திருக்கிறோம் கிருஷ்ணான்னு ஆண்டாள் சொல்லுகிறாளே, அந்த மனோபாவம்தான் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமியின் பொழுது கிருஷ்ணன் பிறந்தான் என்கிற நம்முடைய உள்ளத்தில் வந்தான் என்பதற்கான அடையாளம். சீடைகள் செய்வதும் கிருஷ்ணனுக்கு பிடித்ததையெல்லாம் செய்து அவன் படத்தின் முன்பாக வைத்து நிவேதனம் செய்வதும்
அதை மீண்டும் நாம் சாப்பிடுவதல்ல உண்மையான கிருஷ்ண ஜெயந்தி. எதை செய்தாலும் அதை கிருஷ்ணார்ப்பணம் என்று அவனுக்கு உரிய செயலாக செய்கிற பொழுது வாழ்க்கையே ஒரு கிருஷ்ண வழிபாடாக மாறுகிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.